அமைச்சரவையில் மாற்றம், உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு தமிழக அமைச்சரவை சற்றும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாம இருக்கு. இலாக்காக்கள்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் இது குறித்த ட்விட்டர் பக்கத்துல ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்காரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள்ல சிலருடைய பெயர் அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்தவரை சிலருடைய இலாக்கா துறைகள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. செந்தில் பாலாஜி நேற்றைய முன்தினம் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் சட்டப்படி அவர் அமைச்சராவதில் எந்தவித சிக்கலும் தடையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி வருவதற்காகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. அதே போலதான் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியும் செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்தது. அந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகும் பொழுது அவருக்கு என்ன துறை வழங்கப்படும், அவர் ஏற்கனவே வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அவருக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சரி, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிற சீனியர் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகளுக்குமே அமைச்சர் செஞ்சி மஸ்தானினுடைய செயல்பாடுகள், அதே போல பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அதே போல இன்னும் சில அமைச்சர்களினுடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படவில்லை அப்படிங்கறதுனால அவர்களை பணி நீக்கம் செய்வதற்கான அல்லது வேறு ஏதாவது சிறிய துறைகளை கொடுத்து அவர்களை ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி செஞ்சி மஸ்தானை நீக்கிவிட்டால் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர மறுபடியும் அமைச்சரவையில சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. அந்த வரிசையில தான் கோவிச்செழியன் மற்றும் அதற்கு அடுத்ததாக பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகிய எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் புதிதாக இணைக்கப்படக்கூடும் அப்படின்னும் பேசப்பட்டு இருக்கு. இதற்கு முந்தைய வீடியோல கோவிச்செழியனை பத்தி பார்த்திருந்தோம். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை பற்றி பார்க்கும் பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இந்த பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய சேலம் ராஜேந்திரன் மாணவராக இருக்கும் போதே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அதற்கு பிறகு தற்போது வரை தொடர்ந்து திமுகவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 1985 திமுகவினுடைய மாவட்ட மாணவரணி செயலாளராகவும், அதற்கு பிறகு திமுக மாணவரணி செயலாளராகவும், அதன் பிறகு திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியிலும் இடம்பெற்றிருந்தார். தொடர்ந்து தன்னுடைய அயராத உழைப்பால கடந்த தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார். தற்போது இவர் சேலம் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் மாணவராக இருந்த போதே திமுகவில் சேர்ந்ததுனால திமுகவினுடைய கொள்கையில ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில இவருடைய திருமணமும் சுயமரியாதை திருமணம், அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்பாக சுயமரியாதை திருமணம் செய்து வைத்தவர். அந்த அளவுக்கு கட்சியினுடைய கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர். அதற்கு பிறகு சேலம் மாவட்டத்தினுடைய மத்திய இணை செயலாளராக இருந்திருக்கிறார். இப்படி படிப்படியாக இவர் வளர்ந்திருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பல்வேறு இடங்கள்ல பாராட்டி பேசியிருக்கிறாரு. படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இவருடைய வளர்ச்சி எனக்கு மிகப்பெரும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு மேடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இவருடைய வளர்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குட்புக்கில் இடம்பெற்ற ஒருவர் தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். இவரும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில இவர் அமைச்சரவையில் உள்ளே வந்தால் புதியவர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில பழையவர் அதாவது சீனியர்கள் இந்த துறையில் இருந்து யாராயினும் ஒருவர் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் அவருக்கு கூடுதலாக இலாக்காக்கள் வழங்க வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்ட நிலையில தான் உதயநிதி தனக்கு வேறு எந்த கூடுதல் இலாக்காவும் வேண்டாம் என சொல்லி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில சீனியர் அமைச்சர்களுக்கு பெரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்திருப்பதால சீனியர் அமைச்சர்கள் தற்போது நிம்மதியாக இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அமைச்சரவை இலாக்காக்கள் அவர்களுக்குள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிதாக இருவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால கண்டிப்பாக 2 சீனியர் அமைச்சர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை பத்தின முழு விவரங்கள் நாளை மாலை வெளியாகும் அப்படின்னும் தகவல்கள் வெளிவந்திருக்கு.